கொரோனா வைரஸால் தமிழகத்தில் குடிசை தொழில் செய்யும் வியாபாரிகள் முதல் விவசாயிகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். தனிச்சுவையுடன் தயாரிக்கப்படும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் துபாய், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. நகரில் சுமார் 500 மேற்பட்ட கடலை மிட்டாய் தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது கொரோனா தாக்கத்தால் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆர்டர் செய்த வெளிமாநில வியாபாரிகள் தற்போது ஆர்டரை கேன்சல் செய்துள்ளதால் கடலை மிட்டாய்கள் தேக்கமடைந்துள்ளதாக கூறும் வியாபாரிகள் தங்கள் தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். பக்கத்து மாநிலமான கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறதுனால வந்து நம்மளோட கடலை மிட்டாய் வந்து அங்கே போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ண பொருள் எல்லாமே வந்து கடலை மிட்டாயெல்லாம் கொஞ்சம் தேக்கமடைஞ்சிருக்குது. எங்களோட வேலையாட்களுக்கெல்லாம் லீவ் விட வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. கடலை மிட்டாய் மட்டுமின்றி எள்ளு மிட்டாய், மிச்சர் மிட்டாய் என 10 மேற்பட்ட மிட்டாய் தயாரிப்பு தொழிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புவிசார் குறியீடு பெற்ற காரைக்குடி கண்டாங்கி சேலை உற்பத்தியும் கொரோனாவால் ஆட்டம் கண்டுள்ளது. காரைக்குடியில் மட்டுமே புகழ்பெற்ற இந்த சேலைகள் பல நாடுகளில் பிரபலமானது. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் இந்த கண்டாங்கி சேலைகளை விரும்பி வாங்குவார்கள். தற்போது கொரோனா அச்சுறுத்தலால் கண்டாங்கி சேலை விற்பனை சரிவை சந்தித்துள்ளது. வெளிநாடுகள் நிறைய வருவாங்க, அவங்க இந்த கொரோனா வைரஸ்னால வர்றது இல்லைங்க. அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குங்க. அது வந்து அவங்க வந்து ஜவுளி வாங்கினாங்கன்னா அதனால் எங்களுக்கு வந்து விற்பனையும் அதிகரிக்கும், உற்பத்தியும் அதிகரிக்கும். இது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உற்பத்தியும் பாதிக்குது, விற்பனையும் பாதிக்குதுங்க. தொழிலாளர்களை கதிகலங்க வைக்கும் இந்த கொரோனா விவசாயிகளையும் விட்டு வைக்கவில்லை. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் தர்பூசணி சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகள் தற்போது வெளியூர்களில் வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் கவலையடைந்துள்ளனர். கொரோனாவால் வியாபாரிகள்